கோதுமை ரவா லாடு. கோதுமை ரவையில லாடு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு கோதுமை ரவைய நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துருங்க. சிவக்க வறுத்து ஆற வச்ச கோதுமை ரவைய மிக்சியில போட்டு இந்த பதத்துக்கு ரவையை விட இன்னும் கொஞ்சம் ஒயிட் ரவையை விட கொஞ்சம் சன்னமாகவே பவுடர் பண்ணிடுங்க. ஒரு கப் கோதுமை ரவாக்கு ஹாஃப் கப் வெள்ளத்தூள், இதை இம்ப்யூரிட்டிஸ் ஃபஸ்ட்டு ஒரு கால் கப் வாட்டரில் ரிமூவ் பண்ண போகிறோம். கரைச்ச பிறகு இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறோம். வெள்ளப்பாகு சூடாகும்போது ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் ஏலப்பொடி, சின்ன சின்னதாக கட் பண்ணி வறுத்த முந்திரி போட்டுருங்க. பாகு லேசாக ஒரு கொதி வரட்டும், அப்புறம் மாவு கொட்டி கிளறுவோம். இது கம்பி பதமெல்லாம் தேவையில்லை. பாகு கொதிக்குது, இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா அதில் லேசான பிசு பிசுப்பு பதம் வந்திருக்கும் பாகில், அந்த பிசு பிசுப்பு பதமே போதும். இப்போது நம்ம மாவு நல்லா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கோதுமை ரவை பவுடரை போட்டு கிளறிடும். பாக எல்லாத்தையுமே இந்த கோதுமை ரவை உறிஞ்சிடும், நல்லா உருட்டு பதத்துக்கு வந்துடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கைப்பொறுக்கிற சூடு வந்த பிறகு நீங்கள் உருட்ட ஆரம்பிக்கலாம். கைப்பொறுக்கிற சூடு வந்த உடனே நீங்கள் எடுத்து வேணுங்கிற சைஸுக்கு நல்லா டைட்டாகவே உருட்டி வைக்கலாம், ஈஸியாக உருட்ட வரும். இதில் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் நெய் கூட ஃப்ளேவருக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நல்லா ரொம்ப டேஸ்டியான லாடு இது. இந்த சுலபமான சத்தான சுவையான கோதுமை ரவா லாடுவை செய்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.